உங்களோட நெய்பர்ஸ் பக்கத்து வீடுல நீ MBBS வந்து வெளிநாட்டுல படிக்க போறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நீ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? கண்டிப்பா நிறைய பேருக்கு வயித்தெரிச்சல் இருந்திருக்கும். அதையும் தாண்டி எங்க அப்பா அம்மாக்கு பெரிய ஆசை, எங்க குடும்பத்திலயும் ஒரு டாக்டர் இருக்கணும்னு. சொந்தக்காரங்க கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை MBBS இங்கே சேர போகிறேனே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவ்வளோ பே பண்ணி அங்கே நம்ம ஊரில் படித்து அது இன்னும் ஃபேமிலிக்கும் பேர்டன் தான். கண்டிப்பாக இங்கே பண்ணலாம், நல்லாவும் இருக்குது education. How do you feel now? I feel very proud to become a doctor. நீங்க வந்து இங்க படிக்கிறீங்க, தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு இத சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த காலேஜ்ல படிக்கலாம்னு? சஜஸ்ட் பண்ணுவேன், பட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவேன், பட் அவங்களும் ஸ்டெப் எடுத்து படிக்கணும். ஹாய் கைஸ், கிர்கிஸ்தானில் இருக்க ஜலாலாபாத் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இது ஒரு MBBS காலேஜ். இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் தமிழ் ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே படிக்கிறாங்க. ஹாய் ஹாய், உங்கள் பேர்? நிவேதிதா. என்ன படிக்கிறீங்க? 4th இயர் MBBS படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். தமிழ்நாட்டுல இருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து படிக்கிறீங்க? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் என்ன டிஃபரன்ஸா ஃபீல் பண்றீங்க? ஹோம்லியா தான் ஃபீல் ஆகும், ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. கோச்சிங் எப்படி இருக்கு? கோச்சிங் நல்லாவே இருக்கும். இங்க நம்மனால பிக்கப் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். டீச்சர்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஹாய் ஹாய், நான் உங்க பேர்? ரமிதா. ரமிதா, நல்லா இருக்கு நேம். என்ன இயர் படிக்கிறீங்க? நானும் 4th இயர் படிக்கிறேன். ஓகே. எந்த ஊர் தமிழ்நாட்டில்? விழுப்புரம். உங்களுக்கு எப்படி கிர்கிஸ்தானில் இந்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்கே ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, கோச்சிங் எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கன்சல்டன்ட் ஒருத்தவங்க மூலமா இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். கோச்சிங் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். பர்டிகுலராக இங்கே ஜலாலாபாத்தில் இருக்க காலேஜில் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து FMGE கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இந்த ரவினான்னு ஒருத்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கா? பண்ணலாம். கோச்சிங் அந்த அளவுக்கு இருக்குது. கோச்சிங் அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளா படிக்கணும், ஸ்டெப் எடுத்து படித்தோன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். உங்கள் பேர்? என் பேர் ஜோஷிகா. ஓகே. நீங்கள் எந்த ஊர்? திண்டுக்கல். நீங்களும் திண்டுக்கல்? 4th இயரா? செகண்ட் இயர். உங்களுக்கு எப்படி கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க? எல்லாருமே சூப்பராக நடத்துகிறாங்க. இங்கே மெயினாக MCIன்னு ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க. ஃபைனல் இயர் எல்லாம் உட்காந்து கவனிக்கிற மாதிரி சூப்பராக அதுவும் நடத்துகிறாங்க. MCI எல்லா சப்ஜெக்ட்ஸும் 19 சப்ஜெக்ட்ஸும் கோச்சிங் நல்லா கொடுத்து ஸ்டெட் டெம்ப்ளேட் கிளியர் பண்ணிடுற மாதிரி சொல்கிறாங்க. FMGE கோச்சிங் வந்து இங்கே ஃப்ரீயாக தராங்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருக்க மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே FMGE கோச்சிங் தான். இங்கே எல்லா 19 சப்ஜெக்ட்ஸ்க்குமே கோச்சிங் தராங்க. அதனால மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து இங்கே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்குது? இங்கே வந்து நல்லா சேஃபாகவே ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஹாஸ்டல்ஸில் வந்துட்டு எல்லாமே அத்தரைஸ்டாக இருக்கும். அண்ட் ஸ்டாஃப்ஸ் இன்சார்ஜஸ் எல்லாமே எப்போவுமே நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளோட எப்போவுமே நோட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்சும் பண்ணி தருவாங்க. எப்போனாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்க வந்து கோர்ஸ் எத்தனை வருஷம்? தமிழ்நாட்டுல வந்து 5 இயர்ஸ் MBBS கான படிப்பு, ஓகே, ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கு. இங்க வந்து எத்தனை வருஷம் கோர்ஸ்? இங்க 5 இயர்ஸ் கோர்ஸ் தான். இத முடிச்சிட்டு நம்ம அங்க போய் FMGE 6 மந்த் கோச்சிங் போயிட்டு அதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட வேலை தான். இன்டர்ன்ஷிப், அதுக்கு அப்புறம் வர்க், மத்தது எல்லாமே. ஃபீஸ் வந்து தமிழ்நாட்டுல MBBS ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மார்க் 650 மேல எடுத்தா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும். கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கம்மி, 15000 தமிழ்நாட்டுல. மார்க் கம்மியா இருக்கு பிரைவேட் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் கோட்டால சேர்றாங்கன்னா 600 மார்க் மேல இருந்தா கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்ல 8 லட்சம் வாங்குறாங்க. அது இல்லாம பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல வந்து 14 லட்சம் வராங்க. டீம்ட் யூனிவர்சிட்டி 25 lakhs per year ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்க வெளிநாட்டுல படிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸஸ் வருது? இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 6 to 7 lakh நாங்க பே பண்ணது. இயர்க்கு இயர்க்கு சேஞ்ச் ஆகுது. செகண்ட் டு 5th இயருக்கு 4 to 5 ஆகும். அது இல்லாம ஃப்ளைட் டிக்கெட் மற்றது எல்லாமே நம்ம செலவு. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் இவங்களே போட்டு கொடுத்துறாங்க, நம்ம சேர கன்சல்டன்ட்ட பொறுத்து. அதெல்லாம் டோட்டலா கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகுது? 30 lakhs ஆகும். ஒரு இயருக்கும் வேரி ஆகும். ப்ராபபிலி 25 lakhsல முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா? முடிக்கலாம். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஃப்ளைட் சார்ஜஸ் அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி 30 lakhsனு சொல்றது. பட் ஃபீஸ் எல்லாமே வந்து நம்மனால 25 lakhs அப்படி முடிக்க முடியும். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து 4 lakhs 5 lakhs வரும். நீங்க அந்த 4 lakhs 5 lakhsங்கிறது காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் எல்லாம் சேர்த்ததா? எல்லாமே சேர்த்துதான், எல்லாமே சேர்த்து தான் 4 to 5 lakhs. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி வராம எவ்வளவு வருது? ஒரு 3 lakhs டியூஷன் ஃபீஸ் வரும். அண்ட் $600 ஹாஸ்டல் ஃபீஸ், $1000 அப்படி மெஸ்க்கு வரும். அண்ட் நம்மளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது எல்லாமே வந்து $100 விசா இது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. அதுலேயே 2 to 4, 4 to 8. அப்போ காலேஜ் ஃபீஸ் ஒரு 3 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 1.5 லட்சம், இந்த மாதிரி வரும். 4.5 lakhsல வந்து 1 year வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே நம்மளுக்கான செலவுகள் வந்து இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த காலேஜில் படிக்கலான்னு? சஜஸ்ட் பண்ணுவேன், பட் சஜஸ்ட் பண்ணுவேன், பட் அவங்களும் ஸ்டெப் எடுத்து படிக்கணும். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம வந்து எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடாது. பட் நம்மளும் வந்து பர்சனலாக நம்மளோட ஸ்டெப் எடுக்கணும் படிக்கிறதுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து படிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா என்ன கேர்ள்ஸ் மேக்ஸிமம் அவங்க அவங்களோட அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கரெக்டாக படித்தோன்னா நல்லா இருக்கும். என்றைக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு வந்து ஒரு டயலாக் இருக்குது தமிழ்நாட்டில். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா நான் ஒரு காலேஜில் படிச்சிருப்பேன், அந்த காலேஜ் எப்படின்னா ஐயோ ஏன்னா வேறு காலேஜ் போகலாம் நான் சொல்லுவேன். உண்மையாகவே நம்மளுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருந்தா தான் நம்மளுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால உங்ககிட்ட கேட்டேன், பட் இட் இஸ் குட். அப்படின்னா வீ கேன் ப்ரிஃபர். சேனலில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, இது மூலியமாக வந்து சேருவாங்க. தப்பான ஒரு கைடன்ஸோ ராங் கண்டென்ட்டோ நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் நீங்கள் இங்கே படிக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து சொல்கிறோம். கம்மியாக இருக்கனால ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபீஸ் வந்து செகண்டரி. நான் வந்து நிறையா கண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். எல்லா கண்ட்ரிஸும் இங்கே சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து நிறையா இருக்குது கேர்ள்ஸுக்கு. அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். கிர்கிஸ்தான் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. பசங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இங்கே வந்து இருக்காங்க. அதனால் பொண்ணுங்களுக்கு நல்லா செக்யூர்டாக வந்து ஃபீலாக இருக்க மாதிரி நான் தெரியும். நீ என்னமா அதை பற்றி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இங்கே இன்சார்ஜஸ்மே வந்து எல்லாமே நோட் பண்ணுவாங்க. அண்ட் கேர்ள்ஸ்க்கும் நல்லா சேஃப்டி வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வரலாம், இங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாரும். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டயலாக் பற்றி தெரியுமா? வெயில் அடிக்கி தெரியுமா மாலா, என்னடா என்ன டயலாக்? நம்பர்ல வை அத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. வெயில் அடிக்குது நீ மாலா ஃபேன் எரியுது நீ மாலா ஃபேனை 12 நம்பர்ல போடு. ஃபேனை 18 நம்பர் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அந்த எரியுதுங்கிறது இந்த ஊர்ல இல்லவே இல்லை. இந்த ஊர் வந்து ஃபுல்லா கூலாவும் சில்லாவும் இருக்கு. இனிமே ஒரு 2 மந்த்ல இருக்கும். 2 மந்த்ல வெயில் நிறைய வரும். இல்ல வெயில் ரொம்ப இல்லமா? இல்ல இல்ல இனிமே ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் நல்லா வெயில் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ். ஆமா. ஆனால் குளிர்காலத்தில் பனி வந்து இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் பனியாக இருக்கும்ல, ஃபுல்லாகவே ஸ்னோவாக கவராக இருக்கும். பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம லைஃப்பில் ஒன்ஸ் அதை இது பண்ணலாம். ஆமாம், எனக்கு வந்து இந்த மாதிரியான காலேஜ்லாம் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா இந்த மாதிரியான கிளைமேட், மாடரேட் கிளைமேட் வந்து. அது இல்லாமல் இந்த ஊரில் வந்து எந்த ஒரு வீட்லேயுமே தண்ணி டேங்கே இல்லை. தண்ணி டேங்கு நம்ம ஊரில் தண்ணி டேங்க் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. ஏன் தண்ணி டேங்க் இல்லை? இங்கே வந்து ஹோலாவே காமனான வாட்டர் சப்ளை இருக்குது. ஸோ அதுவே வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம், எப்போவுமே இருக்கும். அண்ட் இது நல்லா கோல்டான கண்ட்ரினால அவ்வளோ நெசசிட்டி இல்லை தனியாக வாட்டர் டேங்க் வச்சு நம்மளோட இது பண்ணுற அளவுக்கு. நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கீங்க, அதனால் இபி கனெக்ஷன்ஸ் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது? ஃபுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் மெஸ் சாப்பிட்டோம். ஓகே தான், ஆனால் சாப்பிட்லாம், இன்னும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை மெஸ்ஸில் சாப்பிட்றது. இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாருமே கிடைக்கும். டெய்லியுமே இந்தியன் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ப்பா. வரும்போது ஒன்று மாதிரி தான் உள்ளே இருந்தேன். இப்போ நல்லா 3 வேலையும் சாப்பாடு போட்டு நல்லா குண்டாக்கிட்டாங்க. இங்கே வந்து நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒவ்வொரு தினமே நட்ஸு, ஏகப்பட்ட பழங்கள், இது ஃபுட்டு போட்டு அசத்துறாங்க. இங்கே நட்ஸ்லாம் வந்து சீப்பரோ? ஓரளவுக்கு சீப் தான். அதனால் நல்லா வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம இந்த நல்ல கண்டென்ட் வந்து நம்ம மூலியமாக நம்ம ஊரில் நிறைய பேர் படிக்க ஆசையில் இருப்பாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணுங்கிற கனவுகள் இருப்பாங்க. அங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்குது, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்ட்ரி பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெஷலான திங்ஸ் இருக்கா சொல்கிறதுக்கு? MBBS அப்ராட் பத்தி ஏதாவது நீங்க வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. விசா எடுக்கிறது, யாரை பார்க்கறது, ஒரு குழப்பம். நீங்க 12th முடிச்சோன்னா நிறைய குழப்பத்துல இருப்பீங்களா? நிறைய குழப்பத்துக்கு அப்புறம் தான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணிருப்பீங்க. அது வந்து ஏதாவது ஷேர் பண்ணலாமா? அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் ஃபீல் ஆகல. ஒரு கன்சல்டன்ட் இது பண்ணப்ப அவங்களே எல்லாமே பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டாங்க. விசால கண்ட்ரி நிறைய பேருக்கு இருக்குங்கிறதே வந்து தெரியாது. இந்த MBBS அட்மிஷன்ஸ்க்குனால கிர்கிஸ்தான் ஒரு கண்ட்ரி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். இங்க மெடிக்கல் காலேஜஸ் கோர்ஸ் நல்லா இருக்கு, கோச்சிங் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தா உண்மையாவே அந்த மாதிரி இருக்கு. இந்த கண்ட்ரி பத்தி, இந்த கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கரன்சி யூஸ் பண்றாங்க, இந்த ஊர்ல வந்து வேற என்னென்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன ட்ரெஸ் வியர் பண்ணணும், இதை பத்தி மாடரேட்டா. இப்போ நீங்க வந்து இங்க படிக்கிறீங்க, நீங்க சேர்ந்துட்டீங்க, ஒரு டாக்டரா வந்து ஒரு நீங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா? என்ன பண்றீங்க? இல்லை, நீங்கள் MBBS பண்ணுறீங்க ஆக்சுவலி. இப்போ நான் ரைட் என்ன பண்ணுறீங்க? இன்னும் ஒரு 1 லட்சம் டாக்டர் நீங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுக்குறீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி ஓகே நிவேதாக்கா சொல்கிறாங்க, ரம்யாக்கா சொல்கிறாங்க, இந்த காலேஜில் இதெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து சேரலாம், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரியான இது உங்களுக்கு தெரிஞ்சது 1 மினிட் டைம் தரேன், சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு சோம்சன் கரன்சி யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் ருபீஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, லைக் 7 பைசாஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இந்தியாவுக்கும் இங்கேக்கும் ½ hour டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா லைக் ½ hour முன்னாடி இருப்போம். வந்து சேலத்துல வந்து 8 மணினா இங்க 8:30. ஓகே, இப்போ மணி என்ன இங்க 9:11. அப்ப தமிழ்நாட்டுல 8:40. ஓகே, சூப்பர். அப்ப நான் வந்து அப்ப 10:30 வீடியோ போட்டா நம்ம ஊர்ல 10 மணிக்கு போறோம். 10 மணிக்கு போறோம். நான் 10 மணிக்கு தான் நம்ம பசங்கள வைரலா வீடியோ பார்க்கறாங்க. அப்ப நான் 10:30 மணிக்கு போட்டா 10 மணிக்கு போறோம். 10 மணிக்கு போட்ட மாதிரி அந்த மாதிரி. அண்ட் நீங்க வந்தீங்கன்னா லைக் மூவிஸ்ல பார்க்குற மாதிரி டிஃபரண்ட் சீசன்ஸ்லாம் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அது வந்து நம்ம இந்தியால வந்து பார்க்க முடியாது. லைக் ஸ்னோ சீசன், ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன் எல்லா ஒரு இதுமே பார்க்கலாம். ஒரு மரம் உதிர்றதுல இருந்து அது மறுபடியும் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி அது லைக் சினிமேட்டிக்கா இருக்கும். நல்லாவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க இருக்க பிளேசஸ்மே வந்து யூனிக்கா இருக்கும். அண்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ஒரு புது லைஃப் ஸ்டைல் காட்டும். அண்ட் நம்ம ஹாஸ்டல் வரப்போது நிறையா கற்றுக்கலாம் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க, நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்தியா ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அது நமக்கு லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நிறைய பேர் யூடியூப்னா பயப்படுறாங்க, கேமரா தூக்கினாலே ஊன்னு மூஞ்ச வச்சுட்டு ஓடுறாங்க. அது ஒன்று நான் பார்த்தேன். செகண்டரி சில பேர் யூடியூப் பண்ண ரொம்ப பெரிய விஷயமா, பெரிய யூடியூப் இவ்வளோ ஃபாலோ யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு யூடியூபர் இருக்காங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் 4 யூடியூபர் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் 2 யூடியூபர், எங்கள் தெருமுழுக்கவே. இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யூடியூபர்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்து அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓ சத்தமாக சத்தமாக பேசக்கூடாது, பேசுறது எப்படியா வால்யூம் கம்மி பண்ணி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா ரொம்ப பொலைட்டான ஒரு கண்ட்ரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இவங்க இருக்காங்க. ஓகே, நம்ம மக்களுமே இங்கே ரோட்டில் யாரும் ஹார்னே அடிக்கிறது இல்லை. ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி கேப் வேகமாக போகிறாங்க. ஆனால் அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து ஓட்டுறாங்க. சிக்னல்ஸ் இருக்கு, அதோட ரைட் ஹேண்ட் டிரைவ் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் இருக்கு, காரில் 2 டிரைவுமே இருக்கு. அது இல்லாமல் ரைட்டில் திரும்ப லெஃப்ட்டில் திரும்ப மாதிரிலாம் கார் இருக்கான்னு அந்த மாதிரி கார் இருக்கான். எப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் எப்படி ஓட்டிட்டு இருக்காங்கிறது வந்து தெரியல. சட்டங்கள் வந்து இந்த ஊரில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கு, லாஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கு. இந்தியன்ஸ் யாருமே வந்து ரோட்டில் ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் போனால் கேஸ் போட்டுறாங்க. அப்போலாம் வந்து இப்போ பசங்களாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கெட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தேன். ஓகே, நம்ம பொண்ணுங்களுக்குலாம் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கு, இவ்வளோ இதாக இருக்குது. இந்த ஊருக்காரங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க கேர்ள்ஸ். ஏன்னா முஸ்லீம் கண்ட்ரினால கேர்ள்ஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, சூப்பராக வச்சிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபேமிலியோட. எல்லாமே அவ்வளோ சொல்லிட்டா வேற எதுவும் வேற என்ன இருக்கு? இந்த ஊரோட ஃபேவரட்டான ஃபுட் என்னது? ஃபேவரட்னு பார்த்தா பீஃப் தான் இங்கே மேக்ஸிமம் விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கே போனாலும் லோக்கல் கெஃபேஸ் எல்லாம் பீஃப் தான். மற்றபடி சிக்கன் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. வேட்டி சட்டை போட்டு போனால் எல்லாம் நம்மள தான் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே அந்த சாரி வேட்டி சட்டை எல்லாமே அவங்களுக்கு புதுசு, அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை நீங்கள் அப்பையிலேருந்து கண்டென்ட்டிவாக அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, ஒன்றால் வந்து 2 விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. ஏதாவது சொல்லுமா. எல்லாமே மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே மெயின் எல்லாம் மற்றபடி வேற எதுவும் வேற எதுவும் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கீங்க. இந்த ஊர் மக்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே இருக்கவங்க அவ்வளோ நாங்கள் யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு. மேபி ஃப்ளாட்டில் இருந்தோன்னா அங்கே இருக்க ஓனர்ஸ் அப்படி வேணால் கொஞ்சம் அட்டாச் ஆகும், வந்து ஈஸியாக அட்டாச் ஆக ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. நம்மள ஈஸியாக வந்து பேசுவாங்கன்னா பேசுகிறாங்க, எல்லாமே ரேர் தான். மேபி நம்ம யூடியூப்ல இருக்கனால பேசுகிறாங்க. சில பேர் வீடியோ எடுக்கும்போது அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எடுத்துருவானோ விட மாட்டாங்க. வீடியோ ஃபோட்டோஸ் முஸ்லிம்ஸ்னால வீடியோ எடுத்தாலும் டெலீட் பண்ணுற சொல்லிடுவாங்க. அப்படி தான் நான் ஏர்போர்ட்டில் வீடியோ டெலிட் பண்ணேன், உட்கார வச்சிட்டாங்க. நம்ம பிடிச்சி வீடியோ எடுக்காத நாங்கள் எப்போவுமே நம்ம எல்லா ஊர்லேயும் ஃப்ளைட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வரோம், உட்கார வச்சிட்டாங்க. சரி, வீடியோ டெலிட் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி, நம்ம அந்த கண்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கணும், அந்த கண்ட்ரி ரெஸ்பெக்ட் பண்ணி இவங்க வந்து நம்ம நிறைய ஃபேவர்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணுறாங்க. இங்கே இருக்க நீங்கள் படிக்கிறது கவர்மெண்ட் காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ். 2 to 3 மந்த்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ தருவாங்க நம்ம ஊரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு. அது இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க நம்மளோட நாலேஜ்க்காக. தியரிலாம் எப்படி இருக்காங்க? இங்கிலீஷில் எடுக்கிறாங்களா இல்லை இவங்க ஊர் லாங்குவேஜில் எடுக்கிறாங்க? ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் எடுக்கிறாங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல் இங்கிலீஷ் தான். NMC ன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். அதோட நார்ம்ஸ் ஒன்று இருக்கா தெரியுமா? தெரியாது. NMC ரெகுலேஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. நம்ம இந்த காலேஜ் வெளிநாட்டில் இந்த காலேஜஸ்ல NMC நார்ம்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது வந்து வெப்சைட்ல இருந்துன்னா அந்த காலேஜ் நம்ம சேரலாம். NMC ரெகுலேஷன்ஸ் இல்லாத காலேஜ்ல நம்ம சேரும்பொழுது நம்ம படிக்கிற படிப்பு வந்து ரெகக்னைஸ்ட் இல்லை, நம்ம போய் FMGE எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ நீங்க படிக்கிறது வந்து FMGE எக்ஸாம் எழுதக்கூடிய காலேஜ்னா 54 months of course duration, 54 மாசம் MBBS படிக்கணும். 54 மாசம் அப்படின்னா 4.5 வருஷம், 5 இயர்ஸ் நீங்க படிக்கிறீங்க. பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். நீங்க எந்த காலேஜில் வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஓகே, 5 + 1 6 இயர்ஸ் ஆச்சு. இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேம்பஸ் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வெளியிலேருந்து ஏற்பாடு பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஹையர் பெய்டு வேர்ல்ட்ஸ் டாப்பர் சர்ஜன்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதான்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோம் அவரை, அவ்வளோ ஹையஸ்ட் பெய்டு. அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்துட்டு போகிறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. நல்லா உங்களுக்கு கோச்சிங் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் FMGEயில் வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியா விட வந்து இங்கே ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் வந்து நல்லபடியாக கொண்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வாட் டியூ பீப்புள் ஃபீல்? நல்லாவே கொண்டு போகிறாங்க. நம்மளால் வந்து கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இவ்வளோ லோ ப்ரைஸில் நம்மளால் ஷுவராக MBBS முடிக்க முடியும். நம்ம வந்து அவ்வளோ பே பண்ணி அங்கே நம்ம ஊரில் படித்து அது இன்னும் ஃபேமிலிக்கும் பேர்டன் தான். கண்டிப்பாக இங்கே பண்ணலாம். நல்லாவும் இருக்குது எஜுகேஷன். MBBS வெளிநாட்டில் படிக்கிறலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கு வந்து உங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்க? சொந்தக்காரங்க கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை MBBS இங்கே சேர போகிறேன்னே. ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு 1 இயருக்கு அப்புறம் தான் ஒன்று விட்டு சித்தப்பா நம்ம மாமா தெரிஞ்சவங்க ஏன் வெளிநாட்டில் சேர்த்துட்டு பிள்ளை எங்கே படிக்க வேண்டியது ஏன் எவனும் பீஸ் கட்ட போகிறதில்ல. ஆனால் அட்வைஸ் இது பண்ணலாம் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி நர்சிங் சேல் கிளியர் பண்ணணும் அப்படி இப்படின்னு நமக்கு ஏதோ தெரியாததை சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட நம்ம நாலேஜாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியல. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்க நீங்கள் வெளிநாட்டில் MBBS படிக்கிறேங்கிறப்ப? அவங்க வந்து என்னோட விஷயம் சொல்லிட்டாங்க. லைக் நான் டாக்டர் படித்தே ஆகணும் அப்படின்றதுனால நீ இப்போ படி நீ வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் அது பண்ணாங்க. ஏன்னா நாங்களும் ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் சொல்லலை கண்டிப்பாக ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ட்டு. நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு என்ன பிடிக்குதோ பண்ணலாம். சார் உங்களோட நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டில் நீ MBBS வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நீ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வயிற்றுச்சல் இருந்திருக்கும். அதையும் தாண்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய ஆசை, எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு டாக்டர் இருக்கணும்னு. அதனால அவங்கள படிக்க வச்சாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ டாக்டர் தாம்மா? டாக்டர். How do you feel now? I feel very proud to become a doctor. நிறைய பேருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி இஸ் அ சர்வீஸ் டு த நேஷன். அதனால் நீங்கள் வந்து படித்து நல்லபடியாக நிறைய பேர் சர்வ் பண்ணுங்கள். பர்சனலாக நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யூ ஆர் ஸ்டடிங் இந்த 4th இயர், நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர் FMGE முடிச்சா 2 வருஷத்தில் டாக்டர் ஆகிடுவீங்க. How do you feel now? லைக் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, இவ்வளோ தூரம் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருந்தது எல்லாமே அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான். அப்படிங்கிறப்போ ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது அண்ட் ஒரு சைடில் ஹாப்பியாகவும் இருக்குது. சரி நம்மளும் ஒரு டாக்டர் அப்படின்ட்டு ஸோ நான் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் வந்து நீங்க படிக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கேரி தெரியும்ல, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பிரேக். நீங்க MBBS படிக்கும்போது திருப்பி அந்த ஃபீஸ் 25 லட்சம் கட்டி நீங்க திருப்பி அந்த இயர் படிக்கணும். அந்த மாதிரி இங்க இருக்கா? இங்க அப்படி இல்ல, ரீ எக்ஸாம் உடனே வைப்பாங்க. இந்த வருஷம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஈஸியா அடுத்த வருஷம் போயிடலாம். நம்ம அடுத்த வருஷம் போயிடலாம் ரீ எக்ஸாம் எழுதிட்டு. அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ரீ எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அதனால் கிளாஸில் யாரும் வந்து அரியர் வச்சு திருப்பி இங்கே படிக்க மாட்டாங்க, படித்து அடுத்த வருஷம் போயிடலாம். அது மாதிரி FMGE கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வந்து நின்று கால் கடுக்க பேசணும் அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூம்மா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. 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 ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, ஃபியூச்சரில் ஒரு பெரிய டாக்டர் ஆகுங்க, மக்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேவைகள் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.